பாட்டை எல்லாம் அசிங்கப்படுத்தாத மேன். சாரி, தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கொட்டுட்ட. உங்ககிட்ட எனக்கு இது ஒத்து வராது. அந்த ரேஞ்சுக்கு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ரெக்கார்ட் டான்ஸ் அளவுக்கு இறக்கிட்டியே. அம்மா கண்ணு, உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? நோ பேபி, வயசுக்கும் மனசுக்கும் சம்பந்தமே இல்ல. ஐ ஆம் நவ் ஸ்வீட் 16. இப்ப நம்ம ரேஞ்சே வேற. யாவாமா? எஸ் மேம், ரெடி. அம்மா கண்ணு, இவ்வளவு எல்லாம் பியாவா வச்சிருக்க? யா, ஓ ரேஞ்ச மாத்திட்டு ஓ பிய மட்டும் டிடிஆர் ரேஞ்சில வச்சிருக்க. அம்மா கண்ணு, ஷோ ஷட் அப். எக்ஸ்கியூஸ் மீங்க. யா, எதுக்கே நீ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க? டெஸ்ட் இல்ல, டெஸ்ட் மேடத்துக்கு மணி வந்துருச்சு இல்ல, இனிமே எனிமி வருவாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு. ஏன்னா நான் இப்போ லாக்கேஸ்வரி. லாக்கேஸ்வரியா? யா, கோடி இருந்தா கோடீஸ்வரி, லட்சம் இருந்தா லாக்கேஸ்வரி. அம்மா கண்ணு, அப்பாவோட லட்ச லட்சமா பணம் இருக்கு. இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வந்தது? எப்படி வந்தது? ஏன் வந்தது? எப்படி வந்தது, ஏன் வந்தது, எதுக்காக வந்ததுன்னு சொல்ல முடியாது. வர வேண்டிய ரூட்ல கரெக்ட்டா வந்திருக்கு அனுபவிக்கிறேன். ஓ, அத இவ்ளோ ஆட்டம் போடுறியா நீ? ஆண்டவ சொல்றா, அம்மா கண்ணு ஆடுறா. பாத்து ஆடுமா, எல்லாம் ஆட்டம் கண்ணிட போதே. ஆமா, எத்தனை லட்சம் வச்சிருக்க? 15 லட்சம். மறந்துட்டீங்க மேடம், 5770 ரூபீஸ் செலவு பண்ணி தொலைச்சிட்டீங்க. அது எப்படி இருந்தாலும் நான் லாக்கேஸ்வரி தான். சுட்டும் விழிச்சுடரே, சுட்டும் விழிச்சுடரே, என்ன உலகம் நான் இங்க ஆடுறேன். காத்துல தென்ன உள்ள ஆசிரியர் மாதிரி நீலே ஆடிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, சுட்டுக்கிட்டு போடாத. நானா சுட மாட்டேன் அப்பா. கை தவறி தானா சுட்டா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா. அட பாவிகளா, மில்க் ஷேக் கேள்விப்பட்டிருக்கேன், கன் ஷேக் இப்பதான்டா பாக்குறேன். டேய் பாலாஜி, நீ ஏன்டா அப்படி உட்கார்ந்திருக்க? கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கேன், இருந்து சாப்பிட்டு போனாங்க, அதனால உட்கார்ந்திருக்கேன். ஏமா வயித்தறிச்சல கலப்புற. நான் தான் அவனை அப்படி உட்கார வச்சிருக்கேன். எதுக்கு? இந்த காஸ்டியூம்ல நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டா, த்ரிஷா மாதிரி, அசின் மாதிரி இருக்கேன்னு சொல்லாமே ஆச்சி மன்னோரம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்றான். கரெக்டா தான் சொல்லிருக்கா. சத்தம் போட்டு சொல்லாதே, என்னுடைய பிளாக் கேட் ஒண்ணு அந்த மாதிரி உட்காரு. அந்த ஓல்ட் கேட் தான் உன் பிளாக் கேட்டா பேபி? என் பிளாக் கேட்ட சாமானியமா நினைக்காத. அங்கே பார், அந்த துப்பாக்கியை எப்படி பிடிச்சிருக்காருங்கிறத பார். எப்படி சுடுவார், எங்க சுடுவாருங்கிறது தெரியாது, ஒரு குத்து மதிப்பா தான் சுடுவார். மாவாட்டுறாங்க. அம்மா கண்ணு, பொழுது பணக்காரி ஆயிட்டன்ற திமிர்ல ஆடாத. மேடம், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு மேடம். ஹலோ, ஐ அம் லக்கேஸ்வரி, ஆம் கண்ணு ஸ்பீக்கிங். டாட்டர், ஓ மை டாட்டர். என்ன, ஓ அப்படியா? இப்போ வரேன், இப்போ வரேன். இது புடி மேன், என் பொண்ணு அவசரமா வர சொல்லி ஃபோன் பண்ணிருக்கா. ஓ, இந்த Dress போட்டு ஒரு மணி நேரம் ஆகுது. ஐ அம் சேஞ்ச் மை டிரஸ். நீ ஏன் குடி மேன்? ஓ சாந்த், சாந்த், where is my daughter? Amma. Oh, what is this? Inna idu Bharti Raja padathile varra group dancer maari irke. கிண்டல் பண்ணாதம்மா. மாப்பிள்ள எனக்கு கொடுத்த கோல். ஐயோ, அப்ப உன் குடிகார புருஷன் அவுட் ஆயிட்டானா? ஏத்தா, அவ்வளவு சீக்கிரம் என்ன அவுட் ஆக முடியாது. நின்னு ஆடுவேன். இவர் பெரிய சச்சுன் டெண்டுல்கர், நின்னு ஆடுவாரு. முதல்ல நீ ஆடாம நில்லு மேன். ஏய் மாப்ஸ், இன்னாத்துக்கு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கோலம் கொடுத்தே. ஐயோ அம்மா, இது சீரியஸ் சீன், கொஞ்சம் சரியா பேசுறியோ? அப்படிங்கறியா? இப்ப பேசுறேன் பாரு. யோ மாப்பிள்ள, என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ உயிரோட இருக்கும்போது என் பொண்ணுக்கு எதுக்காக வெள்ளப்படையை கொடுத்துருக்க? இனிமே இப்படிதான் இருப்பா. என்னையில இருந்து அவ வாழா வெட்டி. இது வரைக்கும் என் பொண்ணு உன் கூட வாழா வெட்டியா தானே இருந்தா? என்ன ஆச்சு உனக்கு திடீர்னு? இப்ப ஏன் முழிக்கிற அம்மா? கல்யாணத்தப்போ நீ அவரு கொடுத்த வரதட்சணை பத்தலையா? திரும்ப கொடுத்தாதான் இவர் என் கூட குடும்பம் நடத்துவாரா? 7.5 கழுத வயசாயி ரெண்டு புள்ளையும் பெத்தாச்சு. இப்ப போய்
போய் வரதட்சணை வேணுமா? வரதட்சணை டேய் மாப்பிள, எந்த வயசுல எதை பத்தி பேசணுங்கிற அறிவே கிடையாதா? அதையே நான் திருப்பி கேக்குறேன், இந்த வயசுல இப்படி சிக்கன டிரஸ் பண்ணி இருக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அது ஏன் இஷ்டம்? இதுக்கும் நீ கேக்குறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன இப்ப உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு, எனக்கு குடு 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 குடு. மாப்பிள, கல்யாணத்தப்போ எனக்கு வரதட்சணையை வேண்டாம், குடுக்கறத குடுன்னு நல்லவ மாதிரி பேசுன. அப்ப எனக்கு விவரம் பத்தல, வரதட்சணை வேண்டாம் பொண்ணு போதுன்னு சொன்னேன். இப்ப பொண்ணு வேண்டாம், வரதட்சணையே குடு. பொண்ணே வேண்டாங்கற, உனக்கு வரதட்சணை வேற குடுக்கணுமா? ஐயோ, இந்த வீட்டுல இந்த குடிகாரம் தொல்லை தாங்க முடியல. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் வரதட்சணை கேக்குறது நியாயமாடா? அது நீ பேசாத. கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கிற என் தங்கச்சியை கேட்டு நீயே வரதட்சணை கேட்டப்போ, இவ்வளவு பாருடா இந்த மூஞ்சிய பாரு, வருஷத்துக்கு ரெண்டு தடவை வரதட்சணை கேட்கணும்டா. ரொம்ப சரி சரி, வரதட்சணை வேண்டாம். இவளோட இத்தனை வருஷமா குடிச்சு நடத்துனதுக்கு நஷ்டஈடாவது கொடுங்க. வரதட்சணை கேக்குறதும் தப்பு, குடுக்கறதும் தப்பு. வாங்குறது தப்பு இல்லையே? வாங்கினாலும் தப்புதாயா? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா 7 வருஷம் தண்டனை கிடைக்கும். உன்னை கெட்டினதே தண்டனை தாண்டி, 14 வருஷம் அனுபவிச்சுட்டு. நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டா. அம்மா கண்ணே, பாவம் அவனுக்கு ஏதாவது பார்த்து போட்டு கொடு. அடி செருப்பான தெரு நாய்க்கு சொரி நாய் சப்போர்ட்டா? டேய், இது எனக்கு தேவையாடா. உனக்கு சப்போர்ட் பண்ண போக ஒரு அரசு அதிகாரி பார்த்து சொரி நாய்ன்றாங்க. அதுக்கு நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு வர்ற அமௌண்ட்ல உனக்கு 50% தரேன். போதையில வாக்கு மாற மாட்டியே? நாக்கு மாறினாலும் வாக்கு மாற மாட்டேன். அப்போ ஓகே. போ சாந்து, இவங்க கிட்ட என்ன பேச்சு? உன் மாமியார கூப்பிட்டு நான் பேசுறேன். அவங்க எல்லாம் யாரும் இல்லம்மா. எங்க போனாங்க? எல்லாரும் குடும்பத்தோட திருப்பதிக்கு போயிருக்காங்க, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். நீங்க ஏன் போகல? அதென்ன அப்படி ஒரு பார்வை? நாங்களும் கிளம்பலாம் தான் இருந்தோம். சரி, இவரு என்ன கூப்பிட்டு, சாந்து சாந்து குட்டி, நான் உங்ககிட்ட தனியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம போக வேண்டாம் இரு அப்படின்னு சொன்னாருமா. நானும் ஏதோ ஒரு ஆசையில இருந்துட்டேன். ஆனா இப்ப என்னடா அண்ணா இப்படி எல்லாம் பேசுறாரு? அதெல்லாம் சரிதா, நீ சட்டைய விடு. ஏன் மாப்பிள, என்கிட்ட 15 லட்சம் ரூபாய் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணை டிரான்ஸ்பர் பண்றீங்களா? அவ்வளவு பணம் இருக்கா? நானே போட்டு கொடுத்துட்டேனா? அப்போ 10 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கலன்னா உன் பொண்ணோட வாழ மாட்டேன். பரதேசி பரதேசி, உனக்கு 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். நீ என் பொண்ணோட வாழவே வேண்டாம். நீ வாம்மா, உன்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் ஒரு சூப்பர் மாப்பிள்ளையா பார்த்து உன்னை நான் சுவிட்சர்லாந்துல செட்டில் பண்றேன். பிஏ. எஸ் மேடம். காமின் காமின். கமிங் மேடம். ஓ பிஏ. எஸ். எனக்கும் என் டாக்டருக்கும் ஒரு 5-star ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணுங்க, நாங்க அங்க ஸ்டே பண்ண போறோம். ஓகே மேடம். அம்மா, நிஜமாவே எனக்கு இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா? அடி போடி, இந்த குடிகாரனை கொஞ்சம் குழப்பின. திருப்பதி போனங்க வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு ரூம்ல தங்குவோம். மேடம், யா இதுவரைக்கும் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒட்டு கேட்டே? நோ 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 நோ, அதுவா வந்து என் காதுல விழுந்தது. ஓ சரி, இப்போ அதுக்கு என்ன? நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, உங்க பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க கொடுக்கற 5 லட்சத்தை வச்சுக்கிட்டு எங்கயாவது ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிக்கிறேன். சாந்து இப்படி வா, இன்னா மேன் நீயே அமௌண்ட்டை கமிட் பண்ணிக்கிறேன். நான் பாடுபட்டு பங்கப்பட்டு ஒருத்தனை ஏமாத்தி 15 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், அதை ஆளாளுக்கு ரூட் போடுறீங்க. பணமா மேடம் முக்கியம்? இந்த அழகு தேவதையோட வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதே நான் பாத்துக்கிறேன், நீங்க உன் வேலையை மட்டும் பாரு. மேடம், இந்த சப்ப பிகருக்கு என்ன விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டா மேடம். பழைய படத்துல வில்லன் வீட பார்த்த மாதிரியே இருக்கு. அம்மா கட்டிக்கிட்டு உள்ள வர சொல்லு. உள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வந்துட்டியா? முடி மறைச்சிடுச்சுப்பா. அப்ப நானே உங்ககிட்ட வரேன். குருமுட்டை,
குதிரை கொல்லவே கூடாது. அது எப்படி பாஸ் கொல்ல சாப்பிடும்? என்னையா சுட்டுட்டாரு? எங்க பாஸ் எதிர்த்து கேள்வி கேட்டா இப்படித்தான் கொன்றுவாரு. என்னை எதிர்த்து யாரும் பேசவும் கூடாது, என்னை எதிர்த்து யாரும் நிக்கவும் கூடாது. அம்மா நீ வந்த விஷயம் என்ன? கடத்துனுங்க. யார? அம்மா கண்ணே. அம்மா கண்ணு அப்பா கிட்னி இந்த மாதிரி சப்ப மேடலாம் நான் கடத்த மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் அட்ரஸ் எல்லாம் போய் பாரு. அது இல்லைங்க, அம்மா கண்ணுன்றது ஒரு பொம்பளை, அதை கடத்தணும். கடத்தி பணம் பறிக்கணும். யாருகிட்ட இருந்து? அம்மா கண்ணு கிட்ட இருந்து. டேய், அம்மா கண்ணியே கடத்தி அம்மா கண்ணு கிட்ட இருந்தே எப்படி பணம் பறிக்க முடியும்? பணம் எங்க இருக்குன்னு அம்மா கண்ணுக்கு தான் தெரியும். அப்போ பணத்தை கடத்துறோம். எங்க இருக்குன்னு தெரியாதுங்க. எங்க இருக்குன்னு தெரியாதுன்னா அம்மா கண்ணு எப்படி என்கிட்ட சொல்லும்? ஐயோ, பணம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, அம்மா கண்ணுக்கு தெரியும். அதனால அம்மா கண்ணை கடத்தி பணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா பணத்தை எடுத்துக்கிட்டு நான் போயிடுவேன். பணத்தை எடுத்துட்டு நீ போயிடுவேன். நாங்க குழந்தை மாதிரி இருக்காரு. இல்ல பாஸ், நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். நாம ரெண்டு பேரும் பிரிச்சுக்குவோம். கடத்துறது நானு, மிரட்டுறதும் நானு. உனக்கு எதுக்கு பாதி அமௌண்ட் தரணும்? சரி, மொத்தமும் நீங்களே வச்சுங்க. மொத்தமா எனக்கு வேணாம். நீ என்ன பாசா இல்ல லூசா? அது இல்லீங்க, கடத்த முடியுமா முடியாதான்னு. என்னால முடியாது எதுவுமே கிடையாது. அந்த அம்மா கண்ணுடைய அங்க அடையாளத்தை மட்டும் நீ சொல்லு. சுமார் ஒரு 60 வயசு இருக்கும் பாஸ். கடத்தும் போது ரேஷன் கார்டை பிடிங்க, வயச பாத்துட்டு கடத்த முடியும்? அது இல்லீங்க, 60 வயசுல நடக்காது. ஆடும். 60 வயசுல ஆடத்தான் செய்யும். 30 வயசுல பாரு எனக்கு எப்படி ஆடுது. இது டாஸ்மாக் ஆட்டம், அது கரகாட்டங்க. அதனால நான் அட்ரஸ் தரேன், நீங்க நேர போறீங்க. அந்த வீட்டுல எல்லாரும் சும்மா இருப்பாங்க, இது மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கோம். அதை அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கேன். மத்த டீடைல்ஸ் நான் அப்புறம் சொல்றேன். ஓகே ஓகே. என்னங்க டன்னுட்டு நீங்க உட்காந்து ஆட ஆரம்பிச்சிட்டீங்க? எப்படி கடத்துறதுன்னு யோசிக்கிறேன். இதுல உட்காந்தா? டேய் குதிரைனா உனக்கு அவ்வளவு கேவலமா? எங்க தாத்தா கைதி கண்ணாயிரம் 3 குதிரை வச்சிருந்தாரு. எங்க அப்பா ஜம்பு 2 குதிரை வச்சிருந்தாரு. எங்க அம்மா கண்பைட் காஞ்சனா 1 குதிரை வச்சிருந்தாங்க. எல்லாம் டம்மி குதிரை பார்த்தியா? எல்லாம் ஒரிஜினல் குதிரைங்க. நீங்க வச்சுக்கல. எனக்கு குதிரைன்னா கடத்துவானா? ஒரு மருமகனை மதிச்சு பணம் தராத மாமியார்கிட்டயும் அந்த பணம் இருக்க கூடாது. அதனால அந்த கிழவிய கடத்தணும் பாஸ். டேய், நான் மாமியார கடத்தணுமா இல்ல கிழவிய கடத்தணுமா? மாமியார் கிழவிய தான் கடத்தணும் பாஸ். ஓகே. ஆமா, மாமியார் எங்க போயிருக்காங்க? திருப்பதி போயிருக்காங்க பாஸ். சேட்டி வீட்ல இருக்காங்கன்னு சொன்னீங்கப்பா. ஆமாம் பாஸ், இவங்க மாமியார் சேட்டி வீட்டுல தான் இருக்காங்க. ரசீது யாருகிட்ட இருக்கு? ஐயோ, மாமியார் அடமானத்துல இல்ல பாஸ், எங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களை கடத்தணும்னு சொல்றேன் பாஸ். சரி, உங்க மாமியார் எங்க இருக்காங்க? அதான் சொன்னேன்னு பாஸ், திருப்பதி போயிருக்காங்க. ஆமா, எங்க அம்மா திருப்பதிக்கு போயிருக்காங்க பாஸ். உங்க அம்மாவும் இவங்க மாமியாரும் திருப்பதிக்கு போயிருக்காங்க. ஐயோ, எங்க அம்மா தான் இவங்க மாமியார் பாஸ். ஐயோ, ஒரே குழம்பாகுதியா? நீங்க போயிட்டு முதல்ல இருந்து வாங்க. ஐயோ பாஸ், எங்க வீடு வளசரவாதத்துல இருந்து பாஸ், போயிட்டு வந்தா ரொம்ப லேட் ஆயிடும் பாஸ். யோ, நான் அதை சொல்லையா, மேட்டர் சொன்னேன். இப்போ நான் யார் மாமியார கடத்தணும்? ஏ மாமியார் கடத்தணும் பாஸ். சரி, அடையாளத்தை சொல்லு. நம்பர் 33 கணபதி தெரு பாஸ். யோ, அது அட்ரஸ். நான் கேட்டது அடையாளம். ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருப்பாங்க. ஊருக்குள்ள மாமியார் மட்டும் தான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருப்பாங்க இல்ல? அது இல்ல பாஸ், 60 வயசுல அராஜகமா ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு சின்ன பொண்ணு மாதிரி சிக்கன் எடுக்கிற அந்த கழிவையை கடத்தணும் பாஸ். இந்தாங்க அட்ரஸ். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ பாஸ். ஒரு நிமிஷம், வர்ற அமௌண்ட்ல ஆளுக்கு 50-50. மூணு பேர் எப்படி பாஸ் 50-50 எடுத்துக்க முடியும்? ஒரு 50 நான் எடுத்துக்கிறேன், மீதி இருக்கிற 50 50-50 எடுத்துங்க. நான் போங்க பாரு. என்னது? போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன் பாஸ். கிளம்பு, காத்து வரட்டும். தேங்க்யூ பாஸ். ஒரு நிமிஷம், யூ கோ திஸ் சைட். ஓ சாரி பாஸ். வாடா செல்லம், பயந்துட்டியா? ஓ கோ, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. யார் யார் பித்தல பெருமாள்ங்கிறது? ஹலோ, பித்தல பெருமாள்ங்கிறது யாரு? யோ, யாரு ஏரியால வந்து இன்னும் குரல் கொடுக்குற? நான் தான் பித்தல பெருமாள்னா மேட்ரு. ஓ, நீங்க தான் பித்தல பெருமாளா? ஒரு கடத்தல் விஷயமா ரவுடி ரத்னத்தை பார்க்க போயிருந்தேன். அவர் என்னால முடியாது, நீங்க போய் வைரமணியை பாருங்கன்னாரு.
வைரமணி போய் பார்த்தேன். அவர் தாதா தங்கத்தை பார்க்க சொன்னாரு. தாதா தங்கன்னா என் தோஸ்துங்களா ஜெயில் இருக்கிறாங்க, என்னால ஒண்டியமா ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க போய் சில்வர் மணியை பாருன்னு சொன்னாரு. நானும் போய் சில்வர் மணியை பார்த்தேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி சில்லறை வேலைக்கு என்ன கூப்பிட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ ஓடி போய் பித்தளை பெருமாள் பாருன்னு சொன்னாரு. அதான் அவங்களை பார்க்க வந்தேன். அப்போ நான் சப்ப பார்ட்டி வெத்தா இருக்கிறேன்னு சொல்றியா? ஐ அம் சாரி, நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வேணும் அலுமினியம் ஆறுமுகத்தையோ இல்ல தகர தங்கராஜோ பாத்துக்கிறேன். பாய். யோ, ஒரு பேச்சு சொன்னா உடனே கிளம்பிடுறேன், என்ன மேட்ரு சொல்லு. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க செய்யறது ரொம்ப படு கேவலமான தாதா தொழில். அதுல என்ன பேருக்கு முன்னாடி வைரம் தங்கம் பித்தளைன்னு? அதே நானா போட்டுக்கிறது கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் உள்ள பொழக்கும் போது போட்டது. அப்படியே போட்டுன்னா அவர் கேட்டாரு உன்ன ராஸ்கல், நீங்க மேட்ர சொல்லுங்க சார். இதுல நீங்க யார கடத்தணுமோ அவங்க அங்க அடையாளங்கள் பயோடேட்டால விவரமா எழுதியிருக்கேன். கடத்தி முடிச்சுட்டு சொல்லுங்க, பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன். ஓகே, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்குது, உங்க பசங்க எல்லாம் இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட்ல இருக்காங்க. கண்ணுல என்ன? கண்ணுல பூ வந்துருச்சு. பூவா? ரோஜா பூவா, மல்லிகை பூவா? குஷ்பு. பத்தியா, கரண்ட் மேட்ரு சொன்ன உடனே கப்புன்னு கிளம்புறான். அதான்டா பாஸ் மூலன்றது. என்னன்னு தெரியலடா. வந்த மூணு கடத்தல் கேஸுமே 60 வயசுக்கு மேலதான் இருக்குது. எல்லாம் ரிட்டையர்டு பார்ட்டிங்க. நம்மளுக்கு என்ன வந்தது? அமௌண்ட் கொடுத்தா ஓகே. இந்த பார் யார எப்படி எங்க கடத்தணும்னு நான் சொல்றேன், நீங்க அதே மாதிரி கடத்திடுங்க. ஓகே ஓகே பாஸ்.